நாகரம் சதுர வடிவமாக இருக்கின்றது. நாகரம் என்றும் வட்ட
விமானத்திலே காணப்படுகின்றன. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் பிற்காலம் பகவர்களும் திருவதிகையில ஒரு மாதிரி இருக்கும், கைலாசநாதர் கோயிலே சரி, பிறகு விஜயாலய சோழீஸ்வரம் இப்ப நீங்க போயிட்டு வந்தீங்க அங்க ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல தான் தமிழக கோயில் கலைகளில் ஒரு மிக சிறந்த ஒரு பொற்காலம். உங்களுக்கு தெரியும் விஜயாலய சோழீஸ்வரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலேயே துவக்க காலத்தில் கட்டப்பட்ட பல கோயில்களை நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் காணலாம். ஏனாதி, பனங்குடி, விசலூர், காரியாபட்டி, பல இடங்களில் சின்ன கோயிலாகத்தான் இருக்கும். முதல்ல ஒரு கோயில்னு சொன்னோம்னா அந்த கருவறையோடு சேர்ந்த விமானம் பின்னாடி ஒரு அர்த்த மண்டபம். இந்த வாஸ்து நூல்களில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கருவறை விமானத்தை சிவனாகவும் அந்த முன்பாக இருக்கின்ற அர்த்த மண்டபத்தை, அர்த்த மண்டபம்னு பாதி மண்டபம் உண்டு, அந்த பாதி மண்டபத்தை சக்தியினுடைய வடிவமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அதனால தான் நீங்கள் கோயில்களுக்கு போகும் பொழுது அந்த பின்னாடி அர்த்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துர்கை, ஒரு பக்கம் லட்சுமி, சரஸ்வதி கங்கை கொண்ட சோழபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள உள்ள நுழையும் பொழுது வாசப்படிகள் மேலே ஏறும் பொழுது இந்த பக்கம் சரஸ்வதியை பார்க்கலாம். வடக்கு பகுதியில் தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா திருமகளை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிவமைப்புகள் வந்து இந்த சோழ காலத்திலே இருந்தது. அவங்களுடைய காலத்தில் தான் இந்த செங்கல் கோயிலெல்லாம் கற்றளிகளாக மாற்றினார்கள். கற்றளி அப்படி என்றால் முழுமையும் கல்லால் ஆன கோயில். ராஜராஜன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி என்று சொல்லியிருக்கிறான். தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூரில் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி. கற்றளி என்றால் உபானம் முதல் ஸ்தூபி வரை ஆறு அங்கங்கள் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் அது அந்த ஆறு அங்கங்களிலே மேலே இருக்கின்ற ஸ்தூபி வரைக்கும் கல்லாலேயே கட்டப்பட்ட கோயில். அதற்கு பேரு வாஸ்து நூல்களில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா புருஷ கர்மியம். அதே அடிப்பகுதி வந்து கல்லும் மேலே செங்கலும் கட்டியிருந்தால் ஸ்திரீ கர்மியம் என்று, அதாவது அதற்கெல்லாம் ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த வாஸ்து நூல்களில். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்முடைய செட்டை கருகிலே உத்திரமேரூர் என்று ஒரு பகுதி இருக்குது. எத்தனை பேர் போயிருக்கு தெரியாது. ஒரு அற்புதமான ஊர் கோயில் சுந்தர வரத பெருமாள் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கு. அது அஷ்டாங்க விமானம். அஷ்டாங்க விமானம் பெசன் நகரில் கூட ஒரு லட்சுமி கோயில் பார்த்தீங்கன்னா அங்க அஷ்டலட்சுமி கோயில். அது அஷ்டாங்க விமானம், அதாவது இந்த ஆறு அங்கங்களோடு சேர்ந்து இரண்டு தளங்கள் உடையதாக இருக்கின்ற ஒரு கோயில், அதுதான் அஷ்டாங்க விமானம். அதுதான் இந்த திருக்கோஷ்டியூரில் மதுரையில் கூடல் நடக்கிற பெருமாள் கோயில் இருக்கின்றது. விழுப்புரம் காலையிலே எண்ணாயிரம் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க விமானம். கீழே பெருமாள் கிடந்த கோலத்திலையும் நடுவிலே வந்து அமர்ந்த கோலத்திலையும் மேலே நின்ற கோலத்திலும் இது வெவ்வேறு இடத்துல மாறுபட்டு இருக்கலாம், இப்படிதான் இருக்கணும்ன்றது கிடையாது. இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம் நாம் அஷ்டாங்க விமானம் என்று பார்க்கின்றோம். இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா தொண்டை நாடு நம்முடைய பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கஜபிருஷ்டம் என்று சொல்வார். அது தூங்கானை மாடல். ஒரு யானை படுத்துக் கொண்டிருந்தால் அது முதுகு பகுதி பின்பகுதி எப்படி வளைந்து இருக்குமோ யூ ஷேப் அது போல இருக்கின்ற கோயில்கள் நம்முடைய தொண்டை நாட்டிலே அதிகம். அது பல்லவர் காலத்திலேயே துவங்கப்பட்டது. அது சோழ நாட்டிலே பெண்ணாகடம், திருமணிச்சூர், லலிதாம்பிகை கோயில் பல பேர் சென்றிருக்கிறது. அந்த கோயிலும் பார்த்தீங்கன்றால் அது கஜபிருஷ்ட வடிவத்திலே காட்டப்பட்டது. அது ஒரு கோயிலுடைய வளர்ச்சி. அது தூங்கானை மாடம் என்று கொள்கிறார்கள். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கல்லிலேயே தேர் போல ஒரு கோயில் செஞ்சிருக்கிறாங்க, மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில். பார்த்தீங்கன்னா அதுக்கு கரக்கோயில். அப்பர் பெருமான் என்ன சொல்றாரு, கரக்கோயில்
சடைக்கு கிடைத்த பெருமாள் சேரும் பெருங்கோயில் 70 மோடு 8 மற்றும் கரக்கோயில், இப்போ நான் சொன்னேன் அமிர்தகடேஸ்வரர் அது கரக்கோயில், கடைக்கோயில் சூர் ஞாடர் கோயில், அதை கருப்பதியூர்னு சொல்லிட்டு திருப்பதியூர்னு சொல்லிட்டு நம்ம சிறுகாடி, சிறுகாடி எப்படி சிறுகாடி கோயில் போலே இருக்கும், அதற்கு கோவில் கோயில் இருக்கு. திருக்கோதி மறையவர்கள் வழிபட்டு ஏற்றும் இளங்கோயில், திருநெய்ச்சூரில் போனீங்கன்னா 2 கோயில் இருக்கும், ஒரே இங்கே நெல்காம்பிகை கோயிலுக்கு போகிறவங்க பார்த்துருந்தால் பக்கத்திலேயே ஒரு சின்ன கோயில் இருக்கும், அது இளங்கோயில், அதுக்கு பாலாலயம் என்று சொல்வார், சிறிய கோயில், அதையும் அப்பர் பெருமான் பாடியிருக்கின்றார். மணிக்கோயில், ஆலக்கோயில், திருக்கச்சூர் போயிருக்கீங்களா, இங்கே நம்முடைய சென்னை கருகிலே இருக்கிறது, அது ஆலக்கோயில், அந்த கல்வெட்டுகளிலும் ஆலக்கோயில் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து அவர் சொல்றார் அப்பர் பெருமான். பல இடத்துல கோயிலுக்கு போய் என்ன செய்யணும், காலையில எழுந்து போய் கோயில கிளீன் பண்ணிட்டு மாலைகள்லாம் கட்டு பண்ணணும் அப்படின்னு அந்த கோயிலுடைய வழிபாட்டு முறைக்கு அவர் எடுத்து சொல்கின்ற அவருடைய திருப்பாடல்கள் இருந்து திருப்பதிகங்கள் இருந்து அவருடைய செய்திகள் நாம் அறிந்து கொள்கின்றோம். திருக்கோயில் சிவனுடையின் கோயில் சூழ்ந்து தாழ்ந்த இறைஞ்ச தீவனைகள் பெறும் என்று அவருடைய திருத்தாண்டக பாடல்களிலே அவர்கள் பாடுகின்றார்கள். இவ்வாறு பல கோயில்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. அந்த மாறுபட்ட விமானத்தை நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் இப்போ பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தினுடைய அடிப்பகுதிகளில் தேவக்கோட்டம் என்று சொல்வார்கள், முதல்ல போன பிள்ளையார் இருக்கும், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி இருக்கும், அப்படி சுற்றி வந்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருக்கும், அதுக்கப்புறம் பிரம்மா இருக்கும், அப்புறம் துர்க்கை இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோயில்களில் தட்சிணாமூர்த்திக்கு அங்கே தான் வழிபாடு நடக்குது, அதே போல் துர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் பல இடம் கோயில்களில் வழிபாடுகள்லாம் செய்கிறார்கள். அதுபோல அந்த விமானத்திலே இருக்கின்ற தேவதைகளை எல்லாம் வழிபட்டிருக்கின்றனர். குழந்தையிலே ஆகேஸ்வர சுவாமி கோயிலே மேலே இருக்கின்ற இறைவனுக்கு செல்வதுதான் என்ற கல்வெட்டு சான்றுகள் இருந்தது, அதுக்காக தான் உழைத்ததாக குறிப்புகள் எல்லாம் காணப்படுகின்றன. அப்புறம் பன்னோட்டி பக்கத்தில் ரத்னவதி கிங்கி பக்கத்தில் ஒரு கோயில் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். எங்கே காட்சி கொடுக்கின்றார், விமானத்திலே இருந்து காட்சி கொடுக்கின்றார். அது அந்த சிற்பமாக அங்கே வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அப்படி அந்த ஒரு அற்புதமான கோயில், அதாவது பன்னோட்டியிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் அந்த கோயில், இது ஒரு சின்ன கிராமத்தில் மிக சிறிய கோயில், அழகான ஒரு தவநெறி, சுந்தர பெருமானுக்கு தவநெறி அளித்த ஒரு அற்புதமான தலம். இதற்கெல்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் வழிபாடுகள்லாம் வந்திருக்கின்றன. திருவேணி மடலை என்று ஒரு ஊர் இருக்கின்றது, சீவாஞ்சியம் அருகிலே இருக்கின்றது, மாப்பிளசாமின்னு சொல்லுவாங்க, ஒரு அற்புதமான அங்கே இறைவனுக்கு வழிபாடுகள் எல்லாம் செய்கின்றார்கள். நாவுக்கரசர் ஞான சம்பந்தர் பெருமானெல்லாம் பண்ணுகின்றார். அப்பொழுது அவர் சிறுகாடிக்கு செல்லாமலே இருந்து விடுகின்றார். அப்பொழுது அங்கே சிறுகாடி இறைவர் தோணி அப்பராக அந்த விமானத்திலே காட்சி தருகின்றார். அவர் காட்சி தரும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் நல்லா வழிபடுறாங்க. அது வந்து அந்த சிற்பமாக இந்த சுதை வடிவமாக அந்த கோயிலில் காட்டப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு முக்கியமான அது விண்மீடி விமானம் என்று அந்த கல்வெட்டுகளெல்லாம் குறிப்பிடுகின்றது, தேவாரங்களில் அவர்களை குறிப்பிடப்படுகின்றது. அதற்கு இந்த முதலாம் ராஜாதிராஜனுடைய காலத்தில் அவனுடைய அனுப்பி அந்த கோயிலுக்காக அதிலெல்லாம் பொன் வைத்திருக்கின்றார். பொன் வைத்திருக்கின்றாரே என்றால் கிட்டத்தட்ட 100,000 பொன் அந்த கோயிலுக்கு தானம் அளித்திருக்கின்றார். எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 70,000 செப்பு ஆணைகளாக அதை அடித்து அதற்கு மேலே தேட தங்க ஓடுகள்லாம் பதிக்கிற பொழுது அந்த செப்பு ஆணைகள் எத்தனை ஆணைகள் போட்டதாக அந்த கல்வெட்டுகள் எல்லாம் சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் சிதம்பரத்தில் சுற்றம்பரத்தில் எத்தனை ஆணைகள் எல்லாம் போட்டு அந்த ஓடுகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இப்போ இவ்வாறு ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு ஒரு வரலாறு
கொண்டு வந்து அந்த விமானத்தை செய்து வைத்து இறைவனை அங்கே வழிபட்டதாக திருவிளையாடல் வரலாற்றில் குறிப்பு காணப்படுகிறது. அந்த புராண வரலாற்றினுடைய செய்திகள் அடிப்படையிலே அந்த விமானம் எடுக்கப்படும். இன்றும் நீங்கள் மதுரைக்கு செல்லும் பொழுது பார்க்கலாம். இதுதான் ஒரு காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, ஒரு கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், விமானத்தினுடைய கோயிலுடைய கருவறை பாணியை அமைக்கும் பாணியிலே பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அதிலே பல வரலாற்று செய்திகளெல்லாம் இருக்கின்றன. அவற்றை நான் உங்களுக்கு படக்காட்சியின் மூலமாக விவரிக்கும் பொழுது இன்னும் எளிமையாக இருக்கும்.
சதுரமாக இருக்கின்றது எட்டு பட்டைகளாக இருக்கின்றது. இதுக்கு பேர் திராவிடம் என்று பெயர். மூன்று விதமான விமானத்தின் அமைப்புகளை தான் நாம் பொதுவாக நம்முடைய தமிழகத்திலே பார்க்கலாம். இது பீமரம். இது வந்து திருமால் படுத்துக் கொண்டு இருக்கின்ற நிலையிலே இருப்பதற்காக எடுக்கப்பட்டது. அதாவது பெரிசா இருந்ததுனால பீமரம் தான் என்று பெயர். இந்த அர்ஜுனன் தவம் சிற்பத்தில் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் எப்படி இருக்கும் என்பதற்கு அப்படியே கட்டியிருக்கின்றார்கள். இந்த இடத்துல இங்கே கட்டியிருக்கின்றார்கள். இந்த ஒரு கோயிலுடைய விமானம் இருக்கிறது அரிசானம். அதற்கு மேலே சுவர், அது கழுத்து பகுதி, தங்கப் பகுதி, சிகரம், தூ. உங்களுக்கு தெரியும் இது மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயில். அங்கே இரண்டு கோயில்கள் நடுவில் பெருமாள் கோயில் இருக்கின்றது. அது சத்தியசிம்ம பங்கடேஸ்வர கிரகம், இது ராஜசிம்ம பங்கடேஸ்வர கிரகம் என்று அழைக்கப்படுகின்றது. மிகவும் ஒரு அற்புதமான வேலைப்பாடு நின்றது. இதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தளம் என்று பெயர். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் ஒரு திராவிட கடை கட்டம் முழுமையும் கல்லாலேயே செய்யப்பட்ட ஒரு கற்றளிகள். இது நம்முடைய மாமல்லபுரம் கடற்கரை கோயில். இங்கேதான் உங்களுக்கு இப்போ அந்த பூங்காணை மாட வடிவ கோயில்கள் வந்து வருகின்றன தொண்டை மண்டலத்தில். இது மாமல்லபுரம் பக்கத்திலே வாயனூர் என்ற இடத்துக்கே இருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நல்ல இந்த கோயிலில் ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய தொழில்துறையினால் பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்கின்றது. இங்கே பல்லவர் மன்னருடைய அந்த ஜீனியாலஜி உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். கல்வெட்டு சான்றுகளாக இங்கே இருக்கின்றது இந்த கோயிலுக்கு. இது உங்களுக்கு ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில். இப்போ இங்கே ஒரு மாற்றம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க ஒற்றைக்கல் கற்றளிகளாக இருந்தது. ஒற்றைக்கல் அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அதாவது பிளாக் பிளாக்காக கட்டிட்டு வந்தது. அதே போல் இங்கேயும் வந்து கைலாசநாதர் கோயில் கட்டியிருக்கிறாங்க. இதற்கு மேலே பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது விமானத்தினுடைய அமைப்பு கொஞ்சம் உயரம் உயரமாக உயர்ந்து கொண்டே வருகின்றது. இந்த இடத்துல இதுவரைக்கும் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ளே சுற்றி வருவதற்கு ஒரு பாதை உள்ளது. அதற்கு இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் விஜயாலய சோழீஸ்வரன் கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் அழைக்கின்றார்கள். அது ஒரு மலையில் இருக்கு, சின்ன மலையில் இருக்கு. நாங்கள் மேலே
நாளை கடைக்கு அந்த குமார் பார்க்கின்ற அற்புதமான ஓவியம் இன்றும் இருக்கின்றது. 1100 ஆண்டுகளாக நாம் அந்த ஓவியங்களை எல்லாம் பார்த்துதான் நம்ம நினைக்கிறேன். இதனுடைய அடித்தள பகுதி எப்படி பண்றாங்க பாருங்க, அதுதான் இந்த முகப்பத்திரம் முன்னாடி வந்திருக்கு இல்லையா, இதுல ஒரு சின்ன கோவில் இதுதான் அந்த அதுக்கு மேல
சாலை என்று பெயர். இதுதான் நம்முடைய
நேரு என்று அழைக்கப்பட்டார். தஞ்சை உடைய போனது எப்படி அங்க வந்து கைலாயம் இருக்கின்றதோ அதே போல இங்க இந்த சிவனத்துக்காக எடுக்கப்பட்ட நேரு பதிமூன்று நிலைகள் 216 அடி புடவாயில் பாசத்தான் நிறைய சொல்லிட்டார். மாமனார் கோச்சு வேகமாக போயிடும் உமாதேவி
சாப்பாடு நேசமாக இது அந்த உள்ளே இருக்கின்ற இறைவனுக்கு மேலே இருக்கிறார். இந்த ராஜராஜனுடைய மனைவி உலக மட்டும் இருந்து கட்டிடம்
சார், கொஞ்சம் உள்ள அங்க வந்து நின்றுட்டீங்கன்னா அந்த இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம இருக்கும். இயற்கையாக இருந்த இடத்துல வெயில் படணும், மழை படணும்.
அதை ஆஃப் பண்ணணுமா? ஆயிரம் நாடோறும் வந்து தாமரை மலர்களால் சிவபெருமானை
Thank you.
அதிலே கிட்டத்தட்ட பல தேவை
வழியாக புதுக்கோட்டை முக்குடை யாத்திரை பண்ணதை பற்றி உஷாவுடைய
அதை வந்து சுருக்கமா Yeah.